Hi friends, welcome back to Mannai Special Food. In the video, we will see a super chicken fry. We will see a different method. Taste of the flow is easy. We will see a chicken fry. We will see a 1 kg chicken. First, we pan add a pan. That is a 3 spoon oil. We will see a little bit of oil. The oil சூடானதும் நான் இங்க வச்சிருக்க chicken அதல சேர்த்துறேன் chicken சேர்த்துட்டு இது கூட ஒரு medium size பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு medium size தக்காளி அதையும் chop பண்ணி இது கூட சேர்த்துறலாம் அடுத்து இது கூட ரெண்டு கொத்து கறிவேப்பிலை இல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்க சேர்த்துக்கறேன் அதையும் சேர்த்துட்டு இத கலந்து விட்டுட்டு அடுப்ப சிம்ல வச்சிரலாம் இது அப்படியே ஸ்லோவா அந்த வெங்காயம் தக்காளி இந்த chicken எல்லாம் குக்க ஆயிட்டு இருக்கும் இருக்கட்டும் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கவேண்டாம் அந்த oil லே இது குக்க ஆகட்டும் கொஞ்சம் இது வேக ஆரம்பிக்கும் போது இந்த chicken ல இருந்து தண்ணி அப்படியே ரிலீஸ் ஆயிட்டு அந்த தண்ணிலே வேகட்டும் அடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதல ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கறேன் இது கூட 3 கிராம்பு 2 ஏலக்காய் 1 teaspoon jeeragam, 1 teaspoon milagu, 2 teaspoon kothamalli, 1 teaspoon konja kammiya milagai thool. Erkanave chicken kuda seithirukom, appuram adula milagu seithirukom, adanalae konjama milagai thool. Idellam seithittu, idu kuda oru 8 pallu kitta poondu urichu seithukuren. Idha nama nalla arachu eduthiralam. Thanni seikama first nalla arachittu, appuram konja thanni seithu nalla paste arachu eduthukonga. இப்ப இந்த அரைச்ச பேஸ்ட் நம்ம இங்க chicken அடுப்புல வச்சிருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து கலந்து விடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இத நாம மூடி வச்சிரலாம் அடுப்பு low to medium flame இருக்கட்டும் இது நல்லா குக்க ஆகட்டும் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடும் அப்பப்ப தரந்து இத கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இது ஃப்ரை ஆயிட்டு கிரேவியா இல்லாம நல்ல ட்ரை ஃப்ரை வேணும் அப்படினா நீங்க அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியா இருக்கறப்பவே நீங்க எடுத்துக்கிறதுனாலும் எடுக்கலாம் நமக்கு வந்து chicken நல்லா வெந்திருக்கணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்லா இத டீப் ஃப்ரை தான் பண்றேன் இந்த மாதிரி அப்பப்ப கலந்து கலந்து விட்டு மூடி வெச்சோம்னா ரொம்ப சூப்பரா நமக்கு இந்த chicken ரெடி ஆயிடும் வாசம் அவ்ளோ அருமையா வரும் இப்ப பாருங்க நமக்கு chicken சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதல ஒரு கொத்து கறிவேப்பிலை இல சேர்த்துட்டு கொஞ்சமா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விடுறேன் இது ரெண்டு ஆப்ஷன் தான் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப கலந்து விட்டுட்டு இத நாம சர்வ் பண்ண வேண்டியதுதான் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் நமக்கு இந்த chicken நல்ல ஃப்ரை பண்ண அந்த டேஸ்டோட சூப்பரா இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி chicken ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்ததுனா மறக்காம மலை ஸ்பெஷல் ஃபுட்க்கு லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்